வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் டிவி வழங்கும் தயங்காமல் கேளுங்க பாஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டெஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடிபட்டதுனாலே இருக்கலாம், ட்விஸ்ட் ஆனதுனாலே இருக்கலாம், இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெளியில் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால இப்படி வரும்போது இந்த கான்சிக்வன்ஸ் எங்கே போய் முடியும்? இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டஸோட ஃபங்க்ஷன் ரெண்டு தான். ஓகே. ஸோ ஒன்று வந்து ஃபர்டிலிட்டி, ஓகே, இன்னொன்று வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்டிலிட்டி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பார்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் டெஸ்டஸ். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபர்ட் செக்ஸுக்காக என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும், டெஸ்டாஸ்ட்ரான். ஸோ ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆச்சுன்னா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்பார்ம்ஸ் வரலன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஃபாதர் ஆகிற கெப்பாசிட்டி வந்து குறைய போகுது. அண்ட் டெஸ்டாஸ்ட்ரான் அஃபெக்ட் ஆச்சுன்னா தென் அவங்களுக்கு வந்து டிசையர் கம்மியாகிடும், அப்புறம் லிபிடோ குறையும், செக்ஷுவல் டிசையர் வந்து கம்மியாகும், அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி வரும். ஸோ எரெக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ப்ளஸ் டெஸ்டாஸ்ட்ரான் உடம்புல நிறைய எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து குறையும். ஸோ டெஸ்டிகுலர் டிசார்டர்ஸ் எப்போ வந்தாலும் ஒழுங்காக பார்த்துறது வந்து பெட்டர். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், யங் மென்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா அண்டர்சென்டர் டெஸ்டஸ், அதாவது டெஸ்டஸ் வந்து வெறை பைக்கே வராமல் வந்து ஒரு வேறு இடத்துல எங்கேயாவது மாட்டிக்கிறது. ஸோ யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரெண்டு டெஸ்டஸும் வந்து இது ஸ்க்ரோட்டம், அதாவது வெறை பையில் இருக்கணும்னு. பட் நிறைய முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் கீழே இறங்குது, அது மேலேயே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்கலாம், சம்டைம்ஸ் ஏன்னா டிசன்ட் ஆஃப் டெஸ்டஸ்னு ஒரு ரூட்டே இருக்குது. ஸோ டெஸ்டஸ் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்தோடனே வேறைக்கு வந்துடாது, ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணி அதுக்குன்னு சில லிகமெண்ட்ஸ் இருக்குது, அந்த லிகமெண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கைட் பண்ணி தான் டெஸ்டஸ் வந்து அந்த விரைப்பையில் இறங்குது. ஸோ விரைப்பையில் டெஸ்டஸ் இருக்கிற ரீசனே என்னென்னா டெம்பரேச்சர் இந்த ஸ்க்ரோட்டம், அதாவது விரைப்பையில் இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சரோட ஒரு 2 degrees கம்மியாக இருக்கும். ஸோ 2 degrees கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அப்போ தான் வந்து உயிரணுக்கள் ஸ்பார்ம்ஸ் வந்து லைக் ஹெல்தியாக இருக்க முடியும், இல்லாட்டி தில் கெட் டிஸ்ட்ராய்ட். ஸோ இப்போ வந்து அண்டர்சென்டர் டெஸ்டஸ், அதாவது வெறை பைக்கே வந்து வேற வரலன்னா தென் அங்கே இருக்கிற வந்து ஸ்பார்ம்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பாதிப்புக்குள்ளாகும். ஸோ சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த விரை எடுத்து உள்ள டெஸ்டிக்கலில் ஸ்க்ரோட்டமில் வைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ஏர்லியாக பண்ணி ஆகணும், ரொம்ப ஏர்லியாக பண்ணி ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறமோ அது நல்லது, ஏன்னா நம்ம லேட்டாக பண்ண அந்த பாடி டெம்பரேச்சருக்கு வந்து அது வந்து உள்ளாகும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணி இந்த அண்டர்சென்டர் டெஸ்டஸை நம்ம வந்து டெஸ்டிக் ஸ்க்ரோட்டமில் வச்சிடணும். அப்படி வச்சா கூட நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஏசஸ் பம்மியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஏற்படலான்னா டெஸ்டிக்கில் கேன்சர், ஏன்னா நிறைய ஹீட்டுக்கு வந்து டெஸ்டஸ் வந்து சப்ஜெக்ட் ஆகுது. ஸோ நிறைய ஹீட் இருந்ததுன்னா தென் டெஸ்டஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நாளைக்கு வந்து கேன்சர் வரும். ஸோ இப்போ சப்போஸிங் நம்ம ஆப்ரேட் பண்ணல, அந்த டெஸ்டஸ் உள்ளே தான் இருக்குது இல்லை மேலே இருக்குன்னா நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த டெஸ்டஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். பீரியாடிக்கலாக வந்து வருஷம் இந்த சைஸில் இருக்குது, அடுத்த சைஸ் எப்படி போயிருக்குன்றது மானிட்டர் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், நேரில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், தயங்காமல் கேளுங்க பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து கவாஸ்கர். கைந்து கால் பண்ணுறீங்க கவாஸ்கர்? தரமணிலேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகே, உங்கள் கொஸ்டின் நீங்கள் டாக்டர் கிட்டே கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ கவாஸ்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். டாக்டர் ஆக்சுவலாக நான் வந்து மேரிட் டாக்டர், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே. அவங்க என்னென்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து நாங்கள் செக்ஸில் இன்வால்வ் ஆகும் போது அவங்க வந்து கவுகர்ல்னு ரிவர்ஸ் கவுகர்ல்னு பண்ண சொல்கிறாங்க. பட் அப்படி பண்ணுறதுனால ஏதாவது பெயினஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஏதாவது, இல்லைனா அது நான் யூஸ்வலாக 2 வாட்டி ட்ரை பண்ணேன் பட் எனக்கு டவுட் இருந்தது, அதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது என்னென்னா பீனஸ் பார்த்து கூட அது ஏதாவது சம்டைம்ஸ் கூட ஏதாவது பால்ஸ்ல ஏதாவது அடிபட்டதுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு கிளியரா எதுவுமே சொல்லல, ஓரளவு சும்மா சொல்லியிருக்காங்களே தவிர, பட் கிளியரா நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இன்ஜரி ஆச்சா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்ட மாதிரி தோணுது? இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் போடல. பட் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரிங்க் பண்ணும் போது ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறைய கிரியேட்டிவால நிறைய ட்ரை பண்ணலாம்னு நிறைய சொன்னீங்க நீங்க, அது அது எல்லாமே ட்ரூ தான். பட் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும் போது எங்களுக்கே தெரியாம ஏதாவது ஆயிடும்ல, அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே.
ஓகே, நீங்க சோ பேசிக்கலி நீங்க வந்து பினைல் ஃப்ராக்சர் பத்தி கவலைப்படுறீங்க, கரெக்ட்டா? சம் இன்ஜரி டு தி பீனஸ், ஆண் உறுப்புக்கு ஏதாவது அடிபட்டற போது அப்படின்னு, பிளஸ் உமன் ஆன் டாப் பொசிஷன்ல உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாதனால உமன் மேல உட்கார்ந்து அவங்க கைட் பண்றதுனால லைக் சான்ஸ் ஆஃப் இன்ஜரி அதிகமானு கேக்குறேன். ஆமா, தி ப்ராப்ளம் இஸ் அவங்க கொஞ்சம் ஃபேட், அதுக்காக தான் கேக்குறேன். ஓகே, சரி, ஓகேங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து ஆஸ் லாங் அஸ் லைக் உங்களுடைய யூனோ பொசிஷன் நீங்கள் கேர் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஸ்பீடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தெர் இஸ் நோ இஷ்யூங்க. ஃபினல் ஃப்ராக்சர் வர சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பட் சப்போஸிங் வந்து லைக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்து அண்ட் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அண்ட் இஃப் தேர் இஸ் அ பவுன்ஸ் மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, சப்போசிங் த பீனஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் த வெஜைனா, வெளில வந்துட்டு திருப்பி போய் பிளைண்டாக வந்து எங்கேயாவது ஹிட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபுல் ஃபோர்ஸில் உங்கள் பீனஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும் அந்த டைமில். ஸோ ஆணுறுப்பு வந்து ஃபுல்லாக இருந்து ஃபுல் ரிஜிடிட்டியில் இருக்கிறப்போ ஒரு பிளண்ட் ஃபோர்ஸில் டச் பண்ணுச்சுன்னா தென் வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் ஏற்பட சான்ஸ் இருக்குது. பட் சான்சஸ் வந்து மிக மிக குறைவு. ஸோ ஆஸ் லாங் அஸ் லைக் நீங்கள் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம், இல்லாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். எனக்கு அப்பத்திலிருந்து இன்ன வரையுமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், அது எங்களுக்கு இன்னும் கன்சீவ் ஆகல டாக்டர். சரி, ஃபோர் இயர்ஸ் தான் நான் வந்து நார்மலா நான் சின்ன சின்ன கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து ஐயூஐ ஃபர்ஸ்ட் ஐயூஐ பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் ஐயூஐ பண்ணியிருக்கேன் டாக்டர். இப்ப எதனால அது வந்து எனக்கு நார்மலா அது இந்த மாதிரி நிக்கல, இப்ப ஐயூஐ பண்ணும் எனக்கு சக்சஸ் கொடுக்கல, என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஆனா ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷனும் நார்மல் சொல்றாங்க டாக்டர். இல்லம்மா, ஐயூஐ ஐயூஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க, உங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பாம்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா? எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேபி பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. பட் நம்ம ரிசல்ட் கொடுக்காத ஒரு ப்ரொசீஜரும் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மீனாக ஸ்ட்ரெஸ் தான் வரும். என்னடா எவ்ரி டைம் ட்ரை பண்ணுறோம், வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது, அப்புறம் கொஞ்சம் நாள் ட்ரையே பண்ண மாட்டேங்க. ஸோ அப்படியே ட்ரை பண்ணாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சரி டைம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து எக்கில் ப்ராப்ளம் வரலாம், ஸ்பாமில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ கடைசியில் வந்து இது வந்து அக்கார்டிங் டு பிளான் போகாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டெஃபினட் டைம் பீரியட் வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட் வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணுவேன், இதுவாக காலனா அதுக்கு அடுத்த ஹையர் ஸ்டெப் போகிறேன்னு. ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டு ஐயூஐ ட்ரை பண்ணிங்க, மேக்ஸிமம் இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் கிளிக் ஆகலைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஐஇக்ஸி ஐவிஎஃப் போகிறது வந்து பெட்டர். தேங்க்யூ டாக்டர், தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறம். தயங்காமல் கேளுங்க பாஸ் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய குவஸ்டின்ஸ் காத்துட்ருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்.